அசம்பிளி ஆரம்பித்தாச்சு. பிள்ளைங்க அவங்க ஆட்டம் வந்துட்டே ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க. குழந்தைங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு 30 பேர் 40 பேர் வருவாங்க. அப்புறம் மார்னிங் மில்க் தருவாங்கல்ல, அந்த மில்க் வந்து அவங்க மட்டும் வராங்க, வாங்குறாங்க, போகிறாங்க, அங்கே நிற்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க, இருக்கிறாங்க. மதியானம் சாப்பாடு சாப்பிட்ற சமயத்தில் அவ்வளோ வேஸ்டேஜ். இதெல்லாம் இந்த ஒரு வாரத்தில் டீச்சர்ஸ் அவங்க மட்டும் கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க. ஓகே, இங்கேருந்த ப்ராப்ளம் அங்கேயே என்னான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பெண்கள் மட்டும் வந்து ஓரத்தில் இருக்கிற ஒரு டாய்லெட் பிளாக் ஒன்று இருந்துச்சு சின்னதாக, அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. பாய்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறாங்க. இப்போதைக்கும் ரெண்டு அழகான டாய்லெட் பிளாக் இருக்கு. இப்படி இதை எல்லாத்தையும் வந்து நாங்கள் கவனிச்சுட்டு வந்தோம். இப்போ ஏற்கனவே இந்த இன்சார்ஜ் டீச்சர், அப்போ ஹெட் மாஸ்டர் இல்லை, அவங்க ரிலீவாகி போயிட்டாங்க. இன்சார்ஜ் டீச்சர்ஸில் கேட்டோம், இல்லை சார் டாய்லெட் பிளாக் இருக்குது, ஏங்க அது ஓப்பன் ஆகலை, இல்லை சார் அது யூஸ் ஆகலை, என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உடன் ப்ரோக்கன் பெஞ்சஸ்லாம் அதுக்குள்ளே போட்டு தான் சார் கூட்டி வச்சுருக்குறோம், திறந்துடலாமே அப்படின்னு. ஐயோ சார் அது ஐயோ ப்ராப்ளம் ஆகும் சார், ஸ்டாக் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சரி, இது யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, வர்ற ஹெட் டீச்சர்ஸ் என்ன வச்சு பெரிய ப்ராப்ளம் ஆகுமா, நம்ம சம்பளத்தில் அது பிடிச்சிருவாங்களா, அதுவா இதுவா, சரி சரி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. ஸோ இது இந்த மாதிரி விஷயம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ட்ரிங்கிங் வாட்டருக்காக தனியாக வந்து சின்டெக்ஸ் டேங்க் வச்சு ஒரு 8 டேப்பு போடக்கூடிய அளவுக்கும், தட்டெல்லாம் கழுவுறதுக்கு 8 டேப்பு ஸ்பேஸ் இருக்குது. பாய்ஸுக்கு 16 டேப் ஸ்பேஸ் இருக்குது, கேர்ள்ஸுக்கு 16 டேப்புக்கு ஸ்பேஸ் இருக்குது. 2-3 டேப்பு தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாம் வந்து குச்சி வச்சு அடைச்சி அது பண்ணி இது பண்ணி பாசி பிடிச்சி போய் அப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ நவம்பர் சொன்னேன், நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் வந்தாச்சு, நான் மட்டும் இதெல்லாம் அப்படியே கவனிச்சுது. ஒரு வேலை மட்டும் இமீடியட்டாக செய்யணும், குழந்தைங்க லேட்டாக வரக்கூடாது இல்லையா, டயத்துக்கு வர வைக்கணும். ஏன்னா இசை எல்லா பிள்ளைங்களையும் மணி அடித்தோடனே வர பிள்ளைங்களும் தனியாக நிற்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு குழந்தையா எடுத்துகிட்டு எதனால் லேட்டாக வரீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தூரம் அவங்களோட எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த ஊரை பற்றிலாம், அதை கரெக்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் நிறைய பேர் பால் குடிக்கிறது கிடையாது, சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு சாப்பாடுக்கு என்னப்பா ஏன் சாப்பிட மாட்டேங்க, தட்டே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டேங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. பாலுக்கு அதிகமாக கேட்டால் பதில் இல்லை. அப்புறம் வந்து ஒரு அப்பீல் விட்டேன் நான், யாருடைய காசில் இந்த சாப்பாடும் பாலும் போடப்படுது. ரொம்ப உற்சாகமாக சொல்கிறாங்க சார், முதலமைச்சர் கல்வி அமைச்சர் போடுறாங்க, அவங்களுக்கு யார் காசு கொடுத்தது, முதலமைச்சர் அவர் சம்பளத்துலேருந்து போட்டாரா, கல்வி அமைச்சர் அவங்க சம்பளத்துலேருந்து போடுறாங்களா. எல்லா மாநிலத்திலையுமே அந்தந்த அமைச்சர்கள் வந்து மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து நல்ல திட்டங்களை தீட்டுறாங்க, யாரும் அவங்க சொந்த காசை கொடுக்கறது கிடையாது. வரிப்பணம் தென் ஐ டாக்ட் அபவுட் டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ், இதெல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சுன்னா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸில் தான் மக்கள் நிறையா வரி செலுத்துகிறாங்க, அதில் தான் வந்து நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்க. ஸோ இங்கே வேலை செய்கிற அம்மா இருக்கிறாங்கல்ல, சாப்பாடு போடுற அம்மா, அந்த இடத்துல உங்கள் அம்மா முகத்தை பாருங்கள், அந்த சாம்பார் ஊற்றுற அந்த அண்ணன் அந்த அண்ணத்தை வந்து உங்கள் அப்பா முகத்தை பாருங்கள், அவங்க தான் உங்களுடைய வரிப்பணத்தில் தான் இந்த சாப்பாடு போடப்படுது, அதில் தான் அந்த பால் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ செட், நான் வந்து டெய்லி வந்து கொஞ்சம் பால் நானும் வாங்கி குடிச்சிக்கிறேன், இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நானும் தட்டு எடுத்துக்கிட்டு முதல்ல வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கொஞ்சம் ட்ராமா அதெல்லாம் நாங்கள் பண்ணோம், ஆரம்பத்தில் பண்ணோம். அதோடனே டீச்சர்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க, இது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த அப்பீல் விட்ட உடனே பசங்க தெரியலையே இதெல்லாம் நம்ம பணங்காட்ட நெறி இதெல்லாமோ வந்து அப்படிலாம் பேசுவாங்கல்ல அவங்களுக்குள்ள. அப்புறம் அதை போட்டு எத்தனை பேர் வரல அப்படியெல்லாம் பார்த்து மானிட்டர் பண்ணி கடைசியாக வந்து இதை வந்து நவம்பர்
இல்லை டிசம்பரில் இதுதான் எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. என்ன நான் டிசைட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சேஞ்ச் உண்டாக்கணும்னு சொன்னால் ஒரு மணி நேரம் முன்னாடி போகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ 9:30 ஸ்கூல், 8 to 8:30 அது இருக்கேன். அப்போ தான் இதெல்லாம் கவனிக்க முடியுது. 4:30 ஸ்கூல் முடியுது, 5:30 வெளியே வந்து ஒரு 1 hour இருக்கும். இந்த மாதிரி இருந்து இதை சென்ட்ரை பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் அங்கே இருக்கிற ப்ரோவலர்களுடைய ஹெல்ப்போட ஏன் அந்த டாய்லெட் பிளாக் யூஸ் ஆகலன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த செப்டிக் டேங்க் போகிற பைப்லாம் இருந்தது இல்லையா, எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்குறாங்க. உள்ள டேப்லாம் நல்லா பிராஸ் டேப் போட்டு சூப்பராக இருக்குது உள்ள டாய்லெட் பிளாக்ல எல்லாம். இவ்வளோ 2-3 டீச்சர்ஸ் கூப்பிட்டோம், கூப்பிட்டோம் உடைக்கப்பா அப்படின்னு. நான் எங்கள் ஆஃபீஸர்லாம் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு இன்டிமேஷன் சார் அந்த மாதிரி இருக்குது சார் நான் திறக்க போகிறேன். ஒரு 3 எங்கள் ஆஃபீஸர் தான் சொன்னாருன்னு சொன்னால், 2-3 டீச்சர் அதுதான் ப்ரொசீஜர். ஒரு குரூப் டி ஸ்டாஃபுங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு கையெழுத்து போட்டு இவர்கள் முன்னடியில் இது திறந்து இந்த பொருள்கள் எல்லாம் வந்து வேற ஒரு பிளாக்கு அப்புறப்படுத்தப்படுது. அப்படியே திறந்தும் எல்லாத்தையும் கிளீன் பண்ண கொண்டு போய் இன்னொரு பிளாக்கில் காலியாக இருக்கிற இடத்துல அதை வச்சுட்டோம். வேற ஒரு இடம் ஆமாம் என் ஸ்கூல் இட்ஸ் அன்யூஸ் கொண்டு போய் வச்சுட்டோம். இதை லீவில் இந்த ஆஃபேலி லீவ் வருது இல்லையா, கட்டணும் அதுக்கு காசு திரட்டி ஆளை போட்டு எல்லாத்தையும் எல்லா டாய்லெட் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து டேப்பை போட்டு பிள்ளைங்க வர்ற சமயத்தில் January 18 ரீஓப்பனிங் நினைக்கிறேன், வந்து பார்த்துட உடனே கிளியராக அப்புறம் எனக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், அப்பா இன்னையிலேருந்து கேட் வந்து இன்டர்வல் டயத்தில் திறக்கப்பட மாட்டாது, உங்களுக்கு எல்லா சௌரியமும் இங்கே இருக்குது, அதனால் பாய்ஸ் இந்த டாய்லெட் யூஸ் பண்ணிங்க, கேர்ள்ஸ் இந்த டாய்லெட் யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த இடத்துல வருது, பிளேட்டு கழுவுறதுக்கு இடம் இருக்குது, எல்லாரும் ஒத்துழைக்கணும். இதுக்கெல்லாம் மேலே என்ன செய்யணும், ஒரு வாட்ச்மேன் அங்கே போடணும் பாதுகாப்புக்கு. அதை தாண்டியும் போவாங்க இல்லை, மீறுவது தானே பிள்ளைகளுடைய இயல்பு, எல்லையை மீறுவது தான் பிள்ளைகளுடைய இயல்பு. இப்போ அதை வச்சு கொஞ்சம் பார்க்கணும். இதை பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க சகோதரி கேட்ட மாதிரி எங்களுக்கு என்ன வந்துடும், ஜனவரி வந்த உடனே அந்த ப்ரெஷர் வந்துடும், நடுக்கம் வந்துடும், ரிசல்ட் நடுக்கம் வந்துடும். எங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னா கூட சரி, உடனே டீச்சர்ஸை கூப்பிட்டோம், என்னங்க ரிசல்ட் கொடுக்கலாம் இந்த வருஷம் அப்படின்னு சொன்னால், எங்கள் டீச்சர்ஸ் சார் இந்த வருஷம் ஒரு 25% வருது சார், என்னங்க போன வருஷம் 38% ஆச்சுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சார் ரொம்ப மோசம் சார், இந்த கவர்மெண்ட்னுடைய இந்த பாஸ் பண்ணுற சிஸ்டமே சரியில்லை சார், 75% கம்பல் பாஸ் கொடுக்க சொல்கிறாங்க சார், கம்பல்சரியாக பாஸ் கொடுக்க சொல்கிறாங்க, அது முடியாது சார் அப்படின்னாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், 75% எப்படியோ பாஸ் பண்ண வச்சுருக்கீங்க, அதே மாதிரி எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஐ சார் என்னுடைய எய்ம் வந்து 75%, 38 அப்படியே டபுள், 76 ஆகும், 75%, நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேரம் பேசி கடைசியாக 50% இருக்கணும், 50% கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சார், ஆனால் எப்படின்னு தெரியல அப்படின்னு டோட்டல் லைக் தட். இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னோடனே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பேர் வந்துட்டாங்க, சார் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கோச்சிங்லாம் கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ரோட் எ லெட்டர் இமீடியட்லி, நான் பெர்மிஷன் கொடுக்க முடியாது, நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்கள் நைட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, பட் நீங்கள் பண்ணுங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு டெப்டி டைரக்டர். நைட் கிளாஸ் ஆரம்பிச்சு எங்கள் டீச்சர்கிட்ட என்ன சொல்லிட்டுன்னா, உடனே என்ன வரும் உங்களுக்கு, அவங்க பாடம் நடத்தக்கூடாது சார், இது இது பாடம் நீங்கள் நடத்துங்க, கோச்சிங் இவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 10-15 நாள் 1 மாதத்தில் இந்த பிரச்சனைலாம் வந்து அதை செட்ரேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் யாருமே பாடம் நடத்தக்கூடாது, 2 பேர் 3 பேர் வந்தாங்க, பாடம் யாரும் நடத்தக்கூடாது, கோச்சிங் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும் எப்படி நடக்குதுன்னு தேவை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைடட் to make the boys to stay during night hours in our school. Parents approach பண்ணி பர்மிஷன் வாங்கணும், ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பண்ணணும். கேர்ள்ஸ் வந்து 8:30 மேலே வச்சுருக்கிறது கிடையாதுன்னு முடிவு பண்ணி, ஐ டிசைடட் டு ஸ்டே அட்லீஸ்ட் 1 or 2 days இன் எ வீக் இன் ஸ்கூல், நைட்டில் தங்கினேன் ஸ்கூலில். ஆமாம், ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சேஞ்செலாம் கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் பாடம் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி தங்கிட்டோன்னு வச்சுங்க எப்படி சும்மா இருக்க முடியும்,
நைட்டு தங்குற பிள்ளைங்களோட ஒரு நாலஞ்சு பிள்ளைங்களோட போய் உட்காந்து பேசுவோமா இல்லையா? என்னப்பா அப்பா என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க, நல்லா படிங்க, இந்த நேரத்தை பயன்படுத்துங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் கிட்ட அப்பா நீங்க பாத்துங்க அப்படின்னு வந்துட போறோம். நாம ஃபைல பாக்கலாம், ஏதாவது படிக்கலாம். பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் அந்த குழந்தைங்களோட முடிச்சுட்டு இருப்போம், போய் படுத்துக்குவோம். நாலு மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பி போடுவாங்க வாட்ச்மேன். வாட்ச்மேனோட நிறைய கவுன்சிலிங் அதுக்காக உட்கார வேண்டியிருந்துச்சு. அவருக்கிட்ட வந்தால் நாலு மணிக்கு நாலரை மணிக்கு சாவி கொடுத்தாச்சுன்னா அவர் போட்டிட்டு ஸ்கூலில் இருக்க போகிறாரு. காலையில் எட்டு மணிக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, சாவி கொடுத்துட்டு போகிறார். இதெல்லாம் வீண் வேலையாக அவருக்கு. ராத்திரியில் அங்கே பசங்க தங்கிக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு ஒரே சத்தம் அது இதுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கொடுத்து சானிட்டரி ஹெல்பர்கிட்ட கூப்பிட்டு, அம்மா நீங்கள் வந்து சுத்தத்தை சொல்லி கொடுத்துருக்குற ஆசிரியர்மா, நீங்கள் வந்து ஏதோ கப்புஷ் கழுவுறதுன்னு நினச்சிக்காதீங்கம்மா, நீங்கள் நீங்கள் தான் வந்து டாய்லெட்டை எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும்னு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள். ஏன்னா நீங்கள் சுத்தமாக வச்சுட்டீங்கன்னா அதை பார்த்து அவங்க சுத்தமாக இருக்கிறது கற்றுக்குவாங்க. வாட்ச்மேன்கிட்ட வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் க்ளோஸாக அவங்க அவங்கக்கிட்ட கோவப்படாதீங்க, அப்பப்போ கோவப்படுவார் அவரும். இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த டேர்ம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி தங்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ பகலில் டீச்சர்ஸ் பார்த்துருக்காங்க, நைட்டில் இந்த வாலண்டியர்ஸ் ஒரு பைசா கூட வாங்காமல் பண்ணாங்க. இமீடியட்டாக நாங்கள் வந்து கொஞ்சம் நைட்டில் வந்து இந்த இதுக்காக ஊரில் கேட்டோம், அவங்க டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டில் இந்த பிள்ளைங்களுக்கு. ஆமாம், அந்த ஊரில் இருக்கிறவங்க. ஆமாம், இப்போ பஞ்சாயத்தார் போய் பார்க்கணும், நமக்கு என்னங்க இருக்குது. பஞ்சாயத்தாரும் சொன்னாங்க, உடனே மோட்டர் சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டேன், போய் அவங்க வீட்டில் உட்காந்து பேசி இந்த மாதிரிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். போட்டி போட்டிட்டு பண்ணாங்க, பண்ணோம். இதுக்கிடையில குழந்தைங்களோட அப்பப்போ உட்காருவோம். என்ன நான் வந்து ஒரே ஒரு சிஸ்டம் வச்சுருந்தேன்னா, அந்த ஸ்கூலில் மண்டே ஈவினிங் பள்ளிக்கூடம் முடித்த உடனே சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க தங்கிடுவோம், ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர். டியூஸ்டே ஈவினிங் செவன்த் ஸ்டாண்டர்ட், வெட்னஸ்டே எயிட் ஸ்டாண்டர்ட், தேர்ஸ்டே நைன்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க. நேரடியாக நான் அவங்களோட பேசணும், அவ்வளோதான். நேரடியாக கிரவுண்டில் சுற்றிட்டு வரணும், அவங்களோட கிரவுண்டை சுத்தப்படுத்தணும், அவங்களோட பேசணும். இந்த சொல்கிறாங்க தண்ணி குடிக்கிற இடம்லாம் பாசி பிடிச்சி போய் இருந்துச்சுன்னு சொன்னேன். இதெல்லாம் அந்த 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 ஊழியர்கள் அதை சுத்தப்படுத்தினாங்க. அவங்க சொன்ன உடனே சரி கண்காணிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு செஞ்சாங்க. பட் அதெல்லாம் மீறி வந்து இருந்துச்சு. ஆசிட் பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு காலையில் நாங்கள் இந்த படுத்துக்கிறோம் இல்லை ஸ்கூலில், காலையில் எழுந்துச்சி அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஜாகிங் போவாங்க கிரவுண்டை சுற்றி, கொஞ்சம் இதை சுத்தப்படுத்தலாமடா அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்காந்துட்டு ஒரு மக்கில் இருந்து கொஞ்சோண்டு ஆசிட் போட்டுக்கிட்டு துணியில் குச்சியில் வந்து துணியை கட்டிக்கிட்டு அதை போய் சுத்தப்படுத்தணும்னு வச்சுக்கேன். நாம் எடுத்துட்டோம்னா பையன் வந்துடுவான், வந்துட்டு அவனும் வந்து சுத்தப்படுத்துனாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் அப்படி டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாங்க. பளிச்சுன்னு ஆகிப்போச்சு, விளையே ஆகிப்போச்சு ஒரு ஒரு வாரத்தில். மாற்றங்கள் ஓவர் நைட் நடக்காது, ஆனால் மாற்றங்கள் நடக்கும்.